இப்போ நாம பார்க்க போகக்கூடிய பழமொழி பெண் புத்தி பின் புத்தி. மேலோட்டமா பாருங்க, பெண் புத்தி பின் புத்தி, அவளுக்கு யோசிக்க தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது அப்படி இல்லை. நம்ம உடம்புக்கு தலையே மிக பிரதானம். தலையில பெருமூளை சிறுமூளை அப்படி ரெண்டு பகுதி இருக்கு பாருங்க. கபாலத்துல செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் எவ்வளவுக்கு சுரக்குதோ அந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மேதைகளுக்கு இந்த திரவம் அதிகமாக சுரக்கிறதுனால மேதைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பெண்கள் குடும்ப நிர்வாகத்தை நல்லா யோசித்து திறம்பட அழகாக செய்வாங்க. பின்னால் நடக்க இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை கூட முன்கூட்டியே யோசித்து திட்டமிட்டு அந்த குடும்பங்களை எல்லாம் நடத்துவாங்க. அதனால தான் சொன்னாங்க, பெண் புத்தி பின் புத்தி, பின்னால் வருவதை நன்கு ஆராய்ந்து உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் பெண்கள். அதனால பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்களே தவிர, பெண்களை இழிவுபடுத்துறதுக்காக சொன்ன பழமொழி அது அல்ல.